2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மதுக்கடைகளை மூடினால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விசிக மகளிர் அணி சார்பில் மது ஒழிப்பு மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த மாநாட்டை விசிக தலைவர் திருமாவளவன் தொடங்கி வைத்தார். இதில் திமுக சார்பில் RS பாரதி, TKS இளங்கோவன், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் ஆணி ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் வாசுகி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் மதுவிலக்கை தேசிய கொள்கையாக்க வேண்டும், மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு வரிச்சலுகை அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டு தீர்மானங்களை திருமாவளவன் வாசித்துக் கொண்டிருந்த போது தொண்டர்கள் மேடையை நோக்கி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதன்பின் மாநாட்டில் பேசிய திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் சுய மரியாதைக்கு வேட்டு வைக்கும் செயல் மது பழக்கம் என்று கூறினார். இந்த கெடுதல் நாடு முழுவதும் பரவி இருக்கிறது என்ற ஒற்றை காரணத்தால் இதை அகில இந்திய பிரச்சனையாக எடுத்து ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் அதன் மூலம்தான் பலன் கிடைக்கும். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மதுவிலக்கை அமல் செய்தால் 70 முன்னாலே இருந்தது போல பாண்டிச்சேரிக்கு போவார்கள், ஆந்திராவுக்கு போவார்கள், கேரளாவுக்கு போவார்கள், கர்நாடகத்துக்கு போவார்கள் என்ற நிலை இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அதை தொடர்ந்து பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுக தலைவராக இருந்த கருணாநிதி மக்கள் மத்தியில் மதுவிலக்கு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி MGRை அனுப்பி வைத்ததாக கூறினார். அதேபோல இன்று திருமாவளவன் மது ஒழிப்பு பரப்புரையை தொடங்கியிருப்பதாகவும் பாராட்டு தெரிவித்தார். நான் ஒவ்வொருவரும் ஒரு 10 பேரையாவது குடிப்பவர்களை மனமாற்றம் செய்வோம் என்கிற உறுதிப்பாட்டை எடுக்கிற மாநாடாக இது அமைந்தால் கடைகளை யாரும் மூட வேண்டிய அவசியமே இல்லை, கடைகள் தானாக மூடிவிடும். இறுதியாக பேசிய திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு அரசியல் உள்நோக்கம் கொண்டது அல்ல என்றார். இந்துக்கள் தான் அதிகளவில் குடிப்பதாக கூறிய திருமாவளவன் இந்து சமூகத்தை பாதுகாக்க மோடி அமித்ஷாவுக்கு அக்கறை இருக்கிறதா இல்லையா என்றும் வினவினார். தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மது கடைகளை துணிந்து மூடினால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னதாக இந்த மது கடைகளை திமுக அரசு மூடினால் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வரும். அந்த சூழல் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று நான் சொன்னேன். தனக்கு குடிப்பழக்கம் இருக்கும் என்ற துணியில் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியதற்கும் திருமாவளவன் பதிலளித்தார். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில் திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா தமிழிசையவர்களே, நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். உங்களை போல் தான் நானும், எனக்கு அந்த பழக்கம் இல்லை. மது ஒழிப்பு மாநாட்டின் உயர்ந்த நோக்கத்தை சிலர் சிதைத்து விட்டதாகவும் அனைத்து கட்சிகளுக்கும் விடுக்கப்பட்ட அழைப்பிற்கு அரசியல் சாயம் பூசிவிட்டார்கள் என்றும் திருமாவளவன் ஆதங்கம் தெரிவித்தார்.